ஹவ்மோர் உயர்தர ஐஸ்கிரீம் தயாரிப்பு நிறுவனம் தென்னிந்தியாவில் 50வது கிளையை கோவை சாய்பாபா காலனி பகுதியில் துவங்கியுள்ளது. இந்தியாவின் மிகப்பெரிய மற்றும் மக்கள் மிகவும் விரும்பி உண்ணும் ஐஸ்கிரீம் தயாரிப்புகளான ஹவ்மோர் ஐஸ்கிரீம் தென்னிந்தியாவில் தனது 50வது கிளையை இன்று கோவை சாய்பாபா காலனி பகுதியில் திறந்தது. இதனைத் தொடர்ந்து இக்கிளையின் உரிமையாளர் செந்தில் செய்தியாளர்களிடம் கூறியதாவது, என் பேர் வந்து செந்தில். இங்கே வந்து நம்ம ஹேவ்மோர் இன்டர்நேஷ்னல் ஃப்ரான்ச்சைசி இது வந்து 1944லேருந்து இருக்குது. இங்கே கோயம்புத்தூருக்கு வந்து நம்ம இது ரெண்டாவது ஸ்டோராக இங்கே சாய்பாபா காலனி நம்ம லொக்கேஷனில் ராஜா அண்ணாமலை ரோட்டில் நம்ம மக்களுக்காக ஓப்பன் பண்ணுறோம். முதல் ஃப்ரான்ச்சைசி வந்து அவினாஷி ரோட்டில் இருக்குது. இதோடைய மெயின் இது என்னென்னா, குழந்தைகளுக்காக இந்த ஐஸ்கிரீம் கொண்டு வந்தது. பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க, அவங்க சாப்பிட்டு இது மேட் அப் ஆஃப் பியூர் மில்க்கு அதில் பண்ண ஐஸ்கிரீம் அந்த குழந்தைங்க அந்த இதுக்காக கொண்டு வந்தது. அப்புறம் ரீசெண்டாக இப்போ பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா கிரிக்கெட் பிளேயர் வந்து அத்லெட்டிக் வந்து அவர் பிராண்ட் அம்பாசிடராக இருக்கார். இது வந்து நம்மளுடைய 50th ஸ்டோர் இன் சவுத் இந்தியா. இந்த அவுட்லெட் வந்து 50th அவுட்லெட் இன் சவுத் இந்தியா. ஸோ அதனால் குழந்தைகளுக்காகவும் வயசானவங்களுக்காகவும் இந்த அத்லெட் பிளேயர்ஸ்க்காகவும் எல்லாத்துக்காகவும் நம்ம ஊருக்கு இந்த இன்டர்நேஷ்னல் பிராண்டை கொண்டு வந்தோம். ஓகே, 65 ருபீஸில் ஸ்டார்ட் ஆகி 500 ருபீஸ் வரைக்கும் நம்ம ஐட்டம்ஸ் இருக்குது. அது போக கேக்ஸ் இருக்குது. கேக்ஸ் வந்து 1 kg 2 kg கேக்ஸ்லாம் இருக்குது. பட் 65 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆமாங்க, அதாவது ஸ்கூப்ஸ் இருக்குது, ஸ்கூப் ஐஸ்கிரீம் இருக்குது, அதுக்கப்புறம் கேக்ஸ் இருக்குது. அப்புறம் கேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நட்டி பேஸ்ட் ஐஸ்கிரீம் கேக்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் மில்க் ஷேக்ஸ் இருக்குது. அப்புறம் நம்ம இதில் வந்து ஒரு 56 வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளேவர்ஸ் இருக்குது. அப்புறம் ஒவ்வொரு சீசனுக்கும் இப்போ வந்து கோக்கனட்டில் வந்து ஒரு ஐஸ்கிரீம், டெண்டர் கோக்கனட்டில் ஒரு ஐஸ்கிரீம் ஃப்ளேவர் விட்டுருக்கோம். அது போக அந்த ஐஸ்கிரீம் ஸ்டோனில் பண்ணுறது வந்து ஹாட்ச் பாட்ச்ன்னு சொல்லுவாங்க. நம்ம மக்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அவங்க காஷ்யூநட் போட்டுக்கலாம், பாதாம் போட்டுக்கலாம், பிஸ்தா போட்டுக்கலாம், அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரி போட்டு நம்ம ஐஸ்கிரீம் பண்ணி தர முடியும். இது வந்து 54 பேர் உட்கார்ற மாதிரி 1000 ஸ்கொயர் ஃபீட் கெப்பாசிட்டிங்க. ஆமாங்க, கண்டிப்பாக. இப்போ வந்து ஒரு ஆஃபீஸில் வராங்க அப்படின்னா அவங்க ஒரு மீட்டிங் மாதிரி இங்கே வச்சுக்கலாம். அதுக்காக தான் அந்த ஆஃபீஸ் செட்டப்போடு வச்சுருக்கீங்க. அது போக பர்சனல் பர்த்டே பார்ட்டிஸ் ஆர் ஒரு ஸ்மால் கெட் டுகெதர் அந்த மாதிரிலாம் பண்ணுறதுனா இங்கே அரேஞ்ச் பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இங்கே வைஃபை அது வந்து மெயின் இதுங்க. நம்ம வந்து இப்போ 5G லேட்டஸ்ட் 5G எடுத்து இங்கே ஃபுல் வைஃபை ஃபெசிலிட்டியோடு இருக்குது இந்த ஆஃபீஸ். ஸ்பெஷல் ஆனதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாட்ச் பாட்ச், அதாவது நம்மளுக்கு என்ன மாதிரி வேணுமோ. இப்போ சில பேர்த்துக்கு வந்து ஃப்ரூட்ஸ் நிறையா சாப்பிட்ணும் ஐஸ்கிரீமோட நினைப்பாங்க. சில பேர் வந்து நட்ஸ் நான் நிறையா போட்டு ப்ரோட்டீனுக்காக அந்த மாதிரி சாப்பிட்ணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு வேணுங்கிற வெரைட்டிஸும் இருக்குது, அது போக ஃபிக்ஸ்டு வெரைட்டிஸும் இருக்குது. சாய்பாபா காலனியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரெசிடென்ஷியல் ஏரியா, அதாவது நம்ம ரெசிடென்ஷியல் ஏரியா அப்படின்னு. ஸோ நம்மளுடைய பிராண்டை வந்து இந்த லொக்கேஷனுக்கு கொண்டு வந்து இந்த ஏரியா வேறு சென்டரான ஏரியா ஆர்எஸ்புரம் மக்களும் இருக்காங்க, எல்லா பக்கத்துலேருந்து மக்கள் இங்கே வர முடியும் அப்படிங்கிறது. ஃபர்தர் வந்து இப்போ வந்து இது வந்து நம்ம தான் இங்கே ஆங்கரிங் ஸ்டோர் அவினாஷி ரோட்டில் பண்ணோங்க. இப்போ இங்கே ரெண்டாவது பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு 6 to 7 ஸ்டோர் இங்கே கோயம்புத்தூரில் இன்னும் 2 இயர்ஸில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். ஆமாம், எல்லாமே இருக்குது. அதாவது கடையில் வந்து உட்காந்து சாப்பிடலாம், ஆர்டர் பண்ணி பார்சல் எடுத்துகிட்டும் போகலாம். அது போக நம்மளுக்கு ஆன்லைனில் எல்லாத்துலேயுமே இருக்குது, ஸ்விக்கி, ஜொமேட்டோ, க்ரோபக்ஸ், எல்லா இதுலேயும் டோர் டெலிவரி. அதே மாதிரி நைட்டு நம்ம வந்து 1 o'clock வரைக்கும் ஸ்டோர் பண்ணுவோம். மேலும் இக்கிளையில் வாடிக்கையாளர்களுக்கு இலவச வைஃபை வழங்குவதுடன் பிறந்தநாள் விழாக்களுக்கு சிறப்பான இடவசதிகளையும் வழங்குவதாக தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. Thank you.
Thank you, bud. Not a good.